நாடாளுமன்ற கட்டடம் இந்தியர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் விதமாக கட்டப்பட்டுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தற்சார்பு இந்தியாவின் அடையாளமாக இது திகழும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள தமிழகத்தின் செங்கோல் நமக்கு தொடர்ந்து ஊக்கமளிப்பதோடு கடமையின் பாதையில் செல்ல வேண்டும் என்பதன் அடையாளமாக உரிய இடத்தில் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாடாளுமன்ற திறப்பு விழாவின் இரண்டாம் கட்ட நிகழ்ச்சிகள் தேசிய கீதத்துடன் தொடங்கி நடைபெற்றது. இதில் பங்கேற்க புதிய மக்களவை வளாகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் வரவேற்றனர். இதையொட்டி தயாரிக்கப்பட்டுள்ள சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் 75 ரூபாய் மதிப்புள்ள நாணயத்தை பிரதமர் வெளியிட்டார். மேலும் நாடாளுமன்ற வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் வீர் சாவர்கரின் படத்திற்கும் பிரதமர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெக்தீப் தங்கரின் வாழ்த்து செய்தியை மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன் சிங்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வாழ்த்து செய்தியை மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் வாசித்தனர். அதனைத் தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி புதிய நாடாளுமன்றம் ஜனநாயகத்தின் ஆலயமாக திகழும் என்றார். இந்த கட்டிடம் இந்தியர்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். புதிய நாடாளுமன்ற வளாகம் இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த கட்டிடத்தை பார்வையிடும் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை அடைவார்கள் என்றும் ஒரே இந்தியா வலிமையான இந்தியா என்பதை புதிய நாடாளுமன்றம் பிரதிபலிப்பதாகவும் தெரிவித்தார். பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் போதிய இடவசதி இல்லாததை சுட்டிக்காட்டிய அவர் புதிய நாடாளுமன்றம் காலத்தின் தேவை என்றும் புதிய கட்டிடம் தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புனிதமான செங்கோல் நாடாளுமன்றத்தில் நிறுவப்பட்டிருப்பதை நினைவு கூர்ந்த பிரதமர் தமிழகத்திலிருந்து வந்து ஆசி வழங்கி செங்கோலை கொடுத்த ஆதீனங்களுக்கு நன்றி தெரிவித்தார். தமிழகத்தின் செங்கோல் நமக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று குறிப்பிட்ட அவர் கடமையின் பாதையில் செல்ல வேண்டும் என்பதன் அடையாளம்தான் இந்த செங்கோல் என்றும் கூறினார். மேலும் இந்த செங்கோல் தற்போதுதான் உரிய இடத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். ஆஜ் பாரத் பிராச்சீன் கலா கி உஸ் கௌரவசாலி தாரா கோ ஏக் பார் ஃபிர் அப்னி தரப் மோட் ரஹா और संसद की ये नई इमारत इस प्रयास का जीवंत प्रतीक बनी है। आज नए संसद भवन को देखकर हर भारतीय गौरव से भरा हुआ है। इस भवन में विरासत भी है, वास्तु भी है, इसमें कला भी है, कौशल भी है, इसमें संस्कृति भी है और संविधान के स्वर भी है। கடந்த 9 ஆண்டுகளில் தமது தலைமையிலான அரசு ஏழைகளின் வளர்ச்சிக்காக பணியாற்றியிருப்பதாக கூறிய பிரதமர் இந்த 9 ஆண்டு காலத்தில் ஏழைகளுக்கு 4 கோடி வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது என்றார். நாடு மற்றும் மக்களின் வளர்ச்சி மட்டுமே அரசின் ஒரே குறிக்கோள் என்று கூறிய பிரதமர் தேசத்தின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு இந்தியரும் பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆஜ் ஜப் ஹம் இஸ் நயே சன்சத் பவன் கி லோக்சபா ஓர் ராஜ்சபா கோ தேக்கர் உத்சவ மனா ரஹே ஹே தோ முஜே சந்தோஷ் ஹே கி ஹம்னே தேஷ் மே 30,000 சே ஜாதா नए पंचायत भवन भी बनाए हैं, यानी पंचायत भवन से लेकर संसद भवन तक हमारी निष्ठा एक ही है, हमारी प्रेरणा एक रही, देश का विकास देश के लोगों का विकास। இந்தியாவிற்கு உலக நாடுகள் மிகுந்த மரியாதை அளிப்பதுடன் நன்மதிப்போடு பார்ப்பதாகவும் அவர் கூறினார்.
ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சி பயணத்திலும் வரலாற்று சிறப்புமிக்க சில தருணங்கள் என்றும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்ட பிரதமர், மே மாதம் 28ஆம் தேதி நமது வரலாற்றில் அத்தகைய ஒரு சிறப்புமிக்க தருணமாக அமைந்துள்ளது என்றார். இந்த விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், முன்னாள் பிரதமர் தேவகவுடா, மக்களவை முன்னாள் தலைவர் சுமித்ரா மகாஜன், பிஜேபி மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி, பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.